ॐ तद्पुरुषय विद्महे वग्रुण्डय धीमहि तन्नु दन्दि प्रशोदया ओं आदित्यायक्षोमय मङ्गळय बुधयक्ष गुरुचुक्र ष शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ி சிக் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமண பொருத்தங்கள் சம்பந்தப்பட்ட எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி சார் எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியில் திருமணம் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியில் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லதாக இருந்துட்டு இருக்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வகையில் உங்களுடைய கேள்விகளுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்கள திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் விரிவாகவே பார்க்குறதுட்டு இருக்கிறோம் இப்போ திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது பொழுது கடந்த நிகழ்ச்சியில் நிறைய முறை பதிவு பண்ணியிருப்பேன் அதாவது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பத்து பொருத்தம் இருக்குது பன்னிரெண்டு பொருத்தம் இருக்குது இந்த பனிரெண்டு பொருத்தங்களுக்கு மேலாக ஜாதக பொருத்தம் இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்போம் அந்த மாதிரி இந்த பத்து பொருத்தங்களில் சில பொருத்தம் இல்லாமல் இருந்தால் கூட வேறு சில பொருத்தங்கள் இருக்கும் பொழுது இந்த பொருத்தம் வந்து முக்கியமானது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெளிவாகவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பொருத்தம் இருந்தால் கூட அந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நான் முன்னாடியே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இப்போ உதாரணமா மேச ராசின்னு வைங்களேன் மேச சேர்ந்தவங்க மிதன ராசியை சேர்ந்தவங்களை கன்னி ராசியை சேர்ந்தவங்களை விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாந்துட்டு இருக்குது இப்போ இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு மிதுனம் கன்னி விருச்சிகம் வந்து பொருத்தமே இருந்தால் கூட அவங்க திருமணம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வருத்தம் தான் அதிகமாக விஷயத்தை இந்த திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக வந்து உங்களுடைய அடி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற பொத்தாம் பொதுவான பொருத்தம் மட்டும் இல்லாமல் பொருத்தமே இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கும் பெண்ணுடைய ராசிக்கும் அல்லது பெண்ணுடைய ராசிக்கும் ஆணுடைய ராசிக்கும் திருமண பொருத்தங்கள் இருந்தால் கூட பத்து பொருத்தமே இருந்தால் கூட அதில் வந்து இந்த அந்த மாதிரி ராசி வந்தது அப்படின்னா பொருத்தமே இருந்தால் கூட திருமணம் செய்வது உகந்தது கிடையாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் மேச ராசியை சேர்ந்தவங்க மிதுனம் கன்னி விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும்பொழுது திருமண வாழ்க்கை அவ்வளவு உசிதமாக இருக்காதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரிசவ ராசியை சேர்ந்தவங்க கடகம் துலாம் தனுஷ ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும்பொழுது திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மிதுன ராசியை சேர்ந்தவங்க சிம்மம் விருச்சிகம் மகர ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை சோபிக்காதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம திருப்தியாகவே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடக ராசியை சேர்ந்தவங்க கன்னி தனுசு கும்பம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அந்த வாக்குவாதம் வாழ்க்கை முழுவதும் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க துலாம் மகரம் மீன ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் வந்து திருப்தியோடு வாழ வேண்டிய திருமண வாழ்க்கை விரக்தியான வாழ்க்கை அமைஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க விருச்சிகம் கும்பம் மேசராசியை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை சிறந்தது அல்லது உகந்தது அப்படிங்கிறத விட தேவையில்லாத ஒவ்வாமையை ஏற்படுத்துதுங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து துலாம் ராசியை சேர்ந்தவங்க தனுஷு மீனம் ரிசவராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் திருமண வாழ்க்கை பாதிக்குது அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மகரம் மேஷம் மிதனராசியை சேர்ந்த திருமணம் பண்ணும் திருமண வாழ்க்கை பாதிக்குது அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க கும்பம் ரிஷபம் கடக ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத வாதங்களும் தேவையில்லாத விவாதங்களும் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி மீனம் மிதுனம் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவங்க மேஷம் கடகம் கன்னிராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதே மாதிரி மீன மீனராசியை சேர்ந்தவங்க ரிஷபம் சிம்மம் துலாம் சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும்பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படிங்கிறது அதிகமாக வருது அப்படிங்கற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியில திருமணம் பண்ணும் பொழுது பொதுவான வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது தவறு கிடையாது ஆனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அர்ஜனையாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்து வாழ் அதாவது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நீடிக்குது அப்படிங்கற விஷயத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் ஆக உங்களுடைய ஜாதகப்படி திருமண சாஸ்திரப்படி இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கும் பொழுது பத்து பொருத்தம் அல்லது பன்னிரண்டு பொருத்தங்கள் இருந்தால் கூட இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணாமல் தவிர்ப்பது உங்களுக்கு உத்தமமானதாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் இந்த மாதிரி எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியில் திருமணம் பண்ணலாம் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியில் திருமணம் பண்ணக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ திருமணம் பண்ணதுக்கப்புறம் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா இந்த மாதிரி பல்வேறு வினாக்களுக்கு உண்டான மிகப்பெரிய விடைகள் ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று உங்களுடைய வெளியில் சொல்ல முடியாத ஆன்மீக சம்பந்தப்பட்ட அடிப்படையான சந்தேகங்களுக்கும் ஜோதிட சாஸ்திர சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு பதில் தர உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்குண்டான நிகழ்ச்சி அதாவது ராஜயோகம் சார்பாக ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மதியத்துக்குள்ள மதிய உணவு விருந்தோடு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் நீங்க எல்லோருமே தாராளமாக கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கிறவங்க முன்கூட்டியே பதிவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவியை பார்த்துட்டு நீங்கள் முன் முன்கூட்டியே நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அதாவது முன்கூட்டியே பதிவு பண்ணுற காரணத்துக்காக கட்டணம் எதுவும் கிடையாதுங்கிற விஷயத்தையும் இலவசமாகத்தான் நீங்கள் வந்து நேரடியாக நிகழ்ச்சியில் கலந்துக்கலாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அந்த நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலக உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்